தொடக அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அனைத்து தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நவம்பர் 4 மற்றும் 6 தேதிக்குரியது பார்க்கலாம். 5 தேதிக்குரியது பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் பேப்பர் PDF-ம் வெளியாகலாம். ஓகே, முதலாவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு வந்து ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார்கள். யார் யார் அப்படின்னா பிரதமர் போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து பிரதமரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும். அது என்ன திட்டம்னா ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சர்வதேச கடந்த 2015 ஆண்டு நவம்பர் 3 தேதி சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு எங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா அதோட தலைமையிடம் எதுனா டெல்லி அருகே உள்ள குருகிராமில் வந்து செயல்படுகிறது. சரிங்களா, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு. இதில் அங்கம் பெறும் நாடுகளின் எண்ணிக்கை ஏற்றனா 124. ஓகேங்களா, அது முக்கியமானது. ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின்னியோகம். அடுத்து சமீபத்தில் பிடிபட்டாங்களா அந்த பிலி, சாரி மன்னிக்கவும், புலி ஒன்று வந்து பிடிபிடிச்சாங்க இல்லையா, அதோடய பேரங்க மட்டும் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சிட்டால் போதும், T23 அப்படிங்கிற புலி தான் வந்து 23 நாட்கள் என்னமோ கழித்து கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததாக புதறிவு, மனித உடலில் 58 வகையான தனிமங்களால் ஆனது. 58 வகை தனிமங்களால் ஆனது மனித உடல். நம்ம உடலில் பாருங்கள், 4 அவுன்ஸ் சர்க்கரை, அவுன்ஸ்னால் அது என்ன குறியீடுன்னு எனக்கு தெரியல, 2 நீச்சல் குளங்களை சுத்தப்படுத்தும் அளவுக்கு குளோரின் இருக்குதாமா, 20,000 தீக்குச்சிகளை உருவாக்குவதற்கான பாஸ்பரஸ் உள்ளதாம், 10 பார் சோப் செய்வதற்கான கொழுப்பு வந்து நம்ம உடலில் உள்ளதாம், 1 ஆணி செய்வதற்குரிய இரும்பும் நம்ம உடலில் உள்ளது. அடுத்ததாக ஏற்றுமதியை அதிகரிக்க வட்டி சமன் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஏற்றுமதி ஆணையம் வலியுறுத்தி உள்ளது. வலியுறுத்தி தான் உள்ளது, இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் வட்டி சமன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் FIO வந்து மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளது. பழிச்சபத்தில் பனாமா கால்வாய் பற்றி கொடுத்துருக்குறாங்க. பனாமா கால்வாய் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதுன்னா 1914 வந்து தொடங்கப்பட்டது. இதன் நீளம் 77 கிலோமீட்டர். இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது தான் பனாமா கால்வாய். இந்த கால்வாய் ஒருவேளை இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கப்பலும் 20,000 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணுமா. அடுத்தது அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் ஒன்று மேல்னு பிரவீர் அப்படின்னு ஒரு கொரோனா சிகிச்சை மாத்திரையை வந்து கண்டுபிடித்துள்ளது. இதுக்கு அங்கீகாரம் அளித்த முதல் நாடு வந்து பிரிட்டன். அடுத்தது ஸ்காட்லாந்து பருவநிலை மாற்ற மாநாடு நடைபெற்றது. இதில் எந்த ஆண்டுக்குள் கரியமில வாயு வெளியேற்றத்தில் நிகர பூஜ்ஜிய அளவை எட்டுது அப்படின்னு வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 2070. ரொம்ப முக்கியமானது, 2070. பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நவம்பர் 7. பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் நவம்பர் 7. அடுத்த 4 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்திய நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிக்கு தற்பொழுது உலக சுகாதார அமைப்பு அனுமதி அளித்துள்ளது. சும்மா தெரிஞ்சுட்டா போதும். அடுத்ததாக பொதறிவு செய்தி, புரோட்டீன் மூலக்கூறுகளால் உருவானவை தான் அமினோ அமிலங்கள். இவை மிகவும் வந்து இது 2 வகைப்படும், அவசியமானவை அவசியமற்றவை என 2 வகைப்படும். இதில் வந்து ஏதோ ஒன்று அவசியமானவை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அர்ஜினைன், வாலின், ஹிஸ்டிடின், ஐசோலியூசின், லியூசின், லைசின், மீத்தியோத்தின், பினைல் அலனின், திரியோனின், டிப்ளோட்டஃபான், இவையெல்லாம் அவசியமான அமினோ அமிலங்கள். அவ்வளோ முக்கியமெலாம் இல்லாது, சும்மா தெரிஞ்சுப்போம். அடுத்தது தமிழகத்தில் மரம் நடுவதில் அதிகப்படியான பனை மரங்களில் நட்டு, அதாவது 1.70 லட்சத்திற்கு அதிகப்படியான பனை மரங்களையும் 15,000 அதிகமான மாடி தோட்டங்களையும் அமைத்து இந்திய மருத்துவ சங்கம் உலக சாதனை படைத்துள்ளது. இந்திய மருத்துவ சங்கம் நண்பர்களே நல்லா தெரிஞ்சுங்க, அதோடய தமிழக கிளை தான் வந்து உலக சாதனை படைத்துள்ளது.
அடுத்ததாக பளிச்சு பத்தில் பட்டாசுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பட்டாசு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா. இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலைகள் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, அடுத்தது அவ்வளோதான், அது மற்றலாம் தேவையில்லை. அடுத்ததாக சீனாவின் தாக்குதலிருந்து தைவானை பாதுகாப்பு முழு வலிமை தங்களுக்கு இருப்பதாக அமெரிக்க முப்படைகளின் தலைமை தளபதி மார்க் மில்லே. அமெரிக்க முப்படைகளின் தலைமை தளபதி பெயர் என்ன? மார்க் முல்லே. அது பெயர் மட்டும் தெரிஞ்ச போதும். அடுத்ததாக விமான தளங்களை அழிக்கும் அதிநவீன குண்டு டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இதனுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கொடுக்கல. இங்கே எங்கு சோதனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜஸ்தானின் ஜெய்சல்மேரில் உள்ள சந்தன் ஆய்வுகளத்தில் தான் வந்து சோதிக்கப்பட்டது. இது பெயர் எதாவது கொடுத்துருந்தா நம்ம தெரிஞ்சிருக்கலாம், பெயர் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரோட பெயர் தெரிஞ்சுக்க, மன்சுக் மாண்டவியா. மன்சுக் மாண்டவியா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.